வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இந்த வீடியோல நாம ரேஷன் அரிசியை வச்சு எப்படி மல்லிப்பூ போல இட்லி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி செய்யறதுக்கு முதல்ல நாம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 3 கப் ரேஷன்ல கிடைக்கிற புலுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். பாருங்க 3 கப் புலுங்கல் அரிசி சேர்த்தாச்சு. அடுத்ததா பச்சை அரிசி. இதுவும் ரேஷன்ல கிடைக்கிறது தான். இது ஒரு 3 கப் எடுத்துக்க போறோம். 3 கப் அளந்து போட்டுக்கலாம். மொத்தம் 6 கப் அரிசிங்க. 3 கப் புலுங்கல் அரிசி, 3 கப் பச்சை அரிசி. வழக்கமா எல்லாரும் 4 கப் அரிசிக்கு 1 கப் புளுந்து எடுத்துப்பாங்க. நாம 6 கப் அரிசிக்கு 1 கப் புளுந்து எடுத்து எப்படி மல்லிப்பூ போல இட்லி வருதுன்னு மட்டும் பாருங்க. 6 கப் மொத்தமா அரிசி சேர்த்தாச்சு. இதை நல்லா கழுவி நாம ஊற வைக்க போறோம். ஒரு 5-6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போடுங்க. அதனால உளுந்த வந்து இன்னொரு 3 மணி நேரம் கழிச்சு நாம ஊற வச்சுக்கலாம். பாருங்க நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம். இப்ப அரிசி 3 மணி நேரமா ஊறிட்டு இருக்கங்க. இப்ப நான் உளுந்த ஊற வைக்க போறேன். எந்த கப்ல எடுத்தனோ அதே கப்ல 1 கப் உளுந்து எடுத்துக்கேன். குண்டு உளுத்தம் பருப்பு அதை இந்த தண்ணியில சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 6 கப் அரிசி, 1 கப் உளுந்து. இத ஒரு 2 தடவை கழுவிட்டு திரும்ப ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். மொத்தம் 6 மணி நேரம் ஆயிடும். பாருங்க 3 மணி நேரம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இத நாம எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கிரைண்டர் எல்லாம் கழுவி ரெடியா வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு உளுந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கிரைண்டர்ல 20 நிமிஷத்துல எல்லாம் அரைப்பட்டுரும். உளுந்து ஒரு 20 நிமிஷம், அரிசி ஒரு 20 நிமிஷத்துல ஆயிடும். நல்லா ஓரத்துல எல்லாம் கையை விட்டு கொஞ்ச நேரம் எடுத்து விடுங்க. ஸ்டார்டிங்கில் சில உளுந்தெல்லாம் அரைபடாமல் நின்றுடும். உளுந்து ஆயிடுச்சுன்னு இப்போ நாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கும். பாருங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கணும். உளுந்த ஆட்டி எடுத்தா இப்ப நாம அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆல்ரெடி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு அரிசியும் போட்டுக்கிறோம். எல்லா அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலங்க. அரிசியும் ஒரு 20 நிமிஷத்துல ஆயிடும். அரிசியும் அதே மாதிரி ஓரத்துல கை விட்டு எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா சில அரிசியெல்லாம் அரைபடாம நின்றுடும். பாருங்க அரிசி ஓரளவு ஆயிடுச்சு. அரிசி வந்து ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. லைட்டா கொரகொரன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அரிசியும் ஓரளவு ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து அதையும் உளுந்திருக்கிற பாத்திரத்திலேயே சேர்த்துக்கலாம். நல்லா கை விட்டு ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா புளிக்கும். கரைந்தெளியில கலக்காதீங்க, கையில நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்து நல்லா கையில் கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 7-8 மணி நேரத்தில் புளிச்சிடும். நாம் ஜவ்வரிசி யூஸ் பண்ணல, அவல் யூஸ் பண்ணல, வெந்தயம் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலங்க. இட்லி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். வெறும் அரிசியும் உளுந்து மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் 6:1 ratio-ல. 6 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து.
ஆட்டியாச்சு எல்லாம் கலக்கியாச்சு பிளேட் போட்டு மூடிடலாம் நாம ஆட்டி வச்ச இட்லி மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பிளேட் ஓபன் பண்ணுங்க பாருங்க பிளேட் நல்லா மேல வரைக்கும் தூக்கிருக்கு நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்தாதான் இட்லி நல்லா இருக்கும் இதெல்லாத்தையும் நல்லா இப்ப கரண்டி விட்டு நம்ம கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிங்க இந்த மாதிரி மெது மெதுன்னு இருக்கணும் மாவு நல்லா கலக்கிக்கங்க இல்லனா அடியில் அரிசி மாவு தங்கிரும் நல்லா கலக்கிட்டு நாம இட்லி விடலாம் இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கலந்தாச்சு இட்லி விட ஆரம்பிச்சிரலாம் இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கங்க அதுல தண்ணி ஊத்தியாச்சு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கங்க அந்த தண்ணி நல்லா சூடாகணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம இட்லி விடணும் அப்பதான் இட்லி நல்லா புசுபுசுன்னு இருக்கும் இட்லி தட்டி வச்சுக்கலாம் இட்லி ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவை இட்லி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இது போல தான் செய்வீங்க 6:1 ரேஷியோல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி சூப்பரா வரும் இட்லி எல்லாம் விட்டாச்சு மூடி வெச்சிரோம் 5 நிமிஷம் கழிச்சு நாம பார்க்கலாம் अंज निम्षम आयिडुच्चुंगा नाम तरंदु पाकलाम वाव पारंगे एव्लो सूपरा इरुक्कु पाक्कवे पंज पंजाटा इरुक्कु ओरु कम्बु एडुत्तु कुत्ति पात्तुक्कंगा ओट्टाम वंदिरुच्चुना इड्ली रेडी इल्लैना इन्नुम ओरु निम्षम वेग वच्चु एडुत्तुक्कंगा अद एडुत्तु ओरु तट्टुल कवुत्तुट्टींगना ईसिया इड्ली एडुत्तुरलाम पात्तींगला रेशन्ल किडैक्किर अरिसिय वच्चु एव्लो साफ्टा मल्लिप्पु पोल इड्ली रेडी आयिरुक्कुन्नु पारंगे मेत्तु मेत्तुन्नु इरुक्कु பாருங்கது பிச்சி காட்டுறேன் கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் மல்லிப்பூ இட்லி ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்